ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கருப்பு வெள்ளை குறும்படத்துடைய டைரக்டர் சின்னையா பேசுகிறேன். நம்ம குறும்படத்துடைய வெளியீட்டு விழா வெகு சிறப்பாக நடந்து முடிந்தது. அந்த வெளியீட்டு விழா மேடையில் நான் சில பேரை பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். சில ரீசன்ஸ்னால அங்கே சரியாக பேச முடியாமல் போச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவு. கருப்பு வெள்ளை படத்துடைய ப்ரொடியூசர் மனைவி மணிமேகலை அவர்கள் என்னுடைய லைஃப்பில் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று நான் அந்த மாதிரி பண்ணணுமா இதை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோம்னா என்றைக்குமே ஒரு தடங்கள் இல்லாமல் உனக்கு அது இருக்குமா கண்டிப்பாக நீ பண்ணேன் கண்டிப்பாக இதை செய்வேன் அப்படின்னு நமக்கு எப்போதுமே ஒரு ஊக்குவிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி வயசு வந்து 35 வயசாகுது, 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு படம் பண்ணுறதுக்கு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு ஃபேமிலி வந்து ஒத்துப்பாங்களா அப்படின்னா உண்மையிலே ரொம்ப கடினம். ஆனால் என் மனைவிட்ட அதை சொல்லும்போது தாராளமாக நீ பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணு, உனக்கு எது ஆசையும் நீ கண்டிப்பாக பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவிச்சாங்க. 2 லட்சரூபா போடலாமா அப்படின்னு ஒரு பட்ஜெட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பெரிய பட்ஜெட், கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சரூபா வரைக்கும் இந்த படத்துக்காக நம்ம செலவு பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தடவை கூட என்ன இவ்வளோ செலவு பண்ணுற அப்படின்னு ஒரு இது பண்ணாமல், ஒரு நம்மளை வந்து ஒரு கண்டிக்காமல் நான் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு அவங்களும் ஒரு பெரிய காரணம். ஸோ அதனால் என் மனைவிக்கு நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணணும். ஸோ எனது நண்பர்கள் பற்றி பேசி ஆகணும். ஏன்னா அந்த படம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் சொல்லுவோம். அது மாதிரி நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட பேசும்போது நண்பர்கள் யார் அப்படின்னா ராஜேஷ் பாண்டியன், அக்பர் அலி, அப்புறம் விஜயராஜன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள், அவங்ககிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அவங்க வந்து அதில் குறிப்பாக வந்து ராஜேஷ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்ப நண்பர், உறவினர். ராஜேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இடத்துக்கு, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு ஷார்ட்டுக்கு திடீர்னு ஒரு 100 பேர் தேவைப்படுது, இந்த இடத்துல ஆள் தேவைப்படுவோம், எப்படி அரேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு அந்த இடத்துல போய்ட்டு ஒரு சடனாக ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷத்தில் ஆளை கூட்டு வந்துருவார். நடக்காத ஒரு விஷயத்தையும் நடத்தி காட்டுருவாப்பில். ஓகே, அடுத்து அக்பர் அலியும் அதே மாதிரி தான், என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடில் எனக்கு பெரிய சப்போர்ட்டு, அதே மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் நம்ம படத்தில் ஒர்க் பண்ணார். ஸோ அவர் எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தார். ஸோ ராஜேஷ் மூலமாக நமக்கு அரவிந்த், சிறுகள் அரவிந்த், நம்ம படத்துக்கு சினிமோட்டோகிராஃபர். என்ன அப்படின்னா படத்தில் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க, ஆக்டர் வசந்த் வந்துட்டு ஒரு பாட்டிலை தூக்கி அப்படியே நம்ம ஹீரோ டம்முன்னு அடிப்பார். அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அது பாட்டில் செதறி போகும். அப்படியே ஸ்பாட்டில் ஐடியா பண்ணி கேமரா பக்கத்தில் ஒரு ஸ்டோன், ஓகேங்களா, ஸ்டோனு, அதுக்கு பக்கத்தில் அரவிந்த் கேமரா வச்சு பிடிச்சிட்ருக்காரு. அந்த பக்கம் வசந்த் வந்து அந்த ஸ்டோனில் வந்து பாட்டில் வச்சு அடிப்பார். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரிஸ்க்கு ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா அந்த பாட்டில் உடஞ்ச தூள் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் படலாம், அதையும் தாண்டி அரவிந்த் மேலே படலாம், அப்படி இந்த பக்கம் திரும்பிங்கன்னா வசந்த் மேலே படலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் பெரிய ரிஸ்க்கு. அதுக்குள்ளே கேமரா வந்து ஒரு 3.5-4 லட்சரூபா இருக்கும். ஸோ அது எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த ஷார்ட்டை வந்து அப்படியே எப்படி சொல்ல, ஒரு வேறு மாதிரி இருக்கும் அந்த ஷார்ட்டு. ஸோ அரவிந்துக்கு வந்து நான் பெரிய தேங்க் பண்ணணும். எடிட்டர் வெங்கடேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 டைம்ஸ்க்கு மேலே படத்தை எடிட் பண்ணியிருப்பார். தம்பி இதை கொஞ்சம் லைட்டாக எடிட் பண்ணிருப்பா, இதை லைட்டாக ட்ரிம் பண்ணிடு, இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சி சொல்லிக்காமல் அழகாக பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் வெங்கடுக்கு கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். கஜராஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் கஜராஜ் சார் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கருப்பு வெள்ளை படம் இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா அப்படின்னா சத்தியமாக அது சாத்தியமே இல்லை. எந்தெந்த இடத்துல அவர் அப்படியே சார் அந்த கேரக்டராக டப்புன்னு அப்படியே மாறியிருப்பார். அந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கேரக்டர்ஸாக வருவார். ஒரு இடத்துலலாம் வயலண்ட் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சார் இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம படத்தில் அந்த மாதிரி சார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சார் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குமான தெரியல. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து சார் வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போவார். அந்த இடத்துல வந்து படத்தை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடித்து சொன்னவங்க நிறைய பேர். உண்மையிலே சார் வந்து அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கேரக்டராகவே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் அடித்து நிறைய பேர் பேசுவாங்க. நான் வந்து ஒரு குறும்பட சின்ன டேரக்டர் கூட கிடையாது, நான் அவங்கள்ட்ட வந்து வாய்ப்பு கேட்குறப்ப நீங்கள் எதையுமே கேட்காம கதையை மட்டும் கேட்டுட்டு ஓகேப்பா பண்ணலாம் நல்லாயிருக்கு பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, நீங்கள் கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். ஹீரோ மாதவன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆடிஷனில் தான் அவர் கிடைச்சாப்பில். ஸோ அவரோட ஒர்க் பார்த்திங்கன்னா வெரி டெடிக்கேட்டட். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கூட நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலாக இவர் மேபி ப்ரோ செட் ஆக மாட்டார் அப்படி இப்படின்னு. ஆனால்
படத்தை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி நடிக்க ஒரு பையன் எப்படி வா அந்த மாதிரி நடிக்கிற நடிக்கிறான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அரணிவாரணமாக இதோட நடிக்கிறதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, அதுவும் ஷார்ட் ஃபிலிமுக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த பையன் நடித்தாப்புல. ஸோ அதுக்கே நம்ம வந்து பெரிய நன்றி சொல்லணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடி உத ரெண்டு நாள், ஆக்சுவலாக அந்த வயலண்ட் சீன் வந்து ரெண்டு நாள் நம்ம ஷூட் பண்ணோம். ரெண்டு நாளுமே அவருக்கு சரியான அடி உத, அந்த மூணாவது நாள் அந்த வயலண்ட் சீனுக்கு அப்புறமா அவருக்கு உண்மையிலே முடியாமலே வந்துருச்சு, ஒரு காய்ச்சல் வந்து அதுக்கப்புறம் சரியாச்சு. இதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஒரு ஏழு நாள் தங்கியிருந்து படத்தை அவ்வளோ அழகாக நடித்து கொடுத்துட்டு போனாப்புல. சம்பளம் கூட சார் ஜஸ்ட் ஒரு 500 கொடுத்தா போதும் சார் அப்படின்னு, பெஸ் அளவுக்கு மட்டும்னு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ இந்த அளவுக்கு தொழிலை நேசித்து நடிக்கிற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். மாதவன் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட், ஹீரோயின் கனசரி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு கிடச்சாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் மாதிரி, அவர் தீயை வச்சு இப்படி கொடுத்துருமோனா டப்புன்னு பிடிச்சிக்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு சீன் இந்த மாதிரி இப்படிதாமா அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு தூரம் நடிச்சு காட்டோம்னா அதை அப்படி உள்வாங்கி வேறு மாதிரி நடிச்சு காட்டும். அந்த அழுகிற சீன்லாம் படத்தில் வயலண்ட் சீன்ஸில் எல்லா பேருமே சொன்னது ஹீரோயின் வந்து ரெண்டாசிக்கும் நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஹீரோயினுக்கும் நல்ல நன்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசுரன் வசந்த் இந்த படத்துக்கு அவர் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ வசந்த் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பாப்புலரான ஆள் சோசியல் மீடியாஸில், டிக்டாக்ல இது மாதிரிலாம் பிளாக் பாய்ஸில் இருக்கக்கூடிய அசுரன் வசந்த். அவர் நிறைய படங்களும் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய படங்களையும் நடிச்சிருக்காரு. ஸோ நம்ம இப்போ குடும்பத்தில் நடித்ததுக்கு அதுக்கு ரொம்ப நன்றி. கோ டைரக்டர் ராஜ்குமார், ராஜ்குமார் பார்த்திங்கன்னா நம்ம படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஷார்ட் டிவிஷன்ஸு படம் வந்து இந்தளவுக்கு ஒரு பார்க்குறக்கு ஒரு மூவி மாதிரி இருக்குது அப்படின்னா அது ராஜ்குமார் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ராஜ்குமாருக்கு என்னுடைய ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நம்ம ராஜேஷ் பாண்டியன் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ராஜேஷ் பாண்டியன், கார்த்திக், யாகூப், அசிஃப், சந்த்ரு அண்ட் அக்பர் அலி சாப்பிடாமல் கொள்ளாமல் அவ்வளோ தூரம் எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சது மியூசிக். விஜய் ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா சலிக்காமல் ஒர்க் பண்ணுவோம்ல, எப்படி வெங்கடேஷோ அதே மாதிரி ஒரு 40 times இதை எடிட் பண்ணுவானா எடிட் பண்ணுறாப்பில் அதே மாதிரி இவரும் ப்ரோ இதை லைட்டாக மாற்றுங்க ப்ரோ எப்படி பண்ணுங்க ப்ரோ அப்படி பண்ணுங்க எல்லாமே இன்க்ளூடிங் மிக்சிங்கும் அவர் தான் பண்ணார். கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட இது பண்ணாமல் முகம் சுழிக்காமல் அழகாக நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால் அதுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு விஜய் ஆனந்துக்கு என்னுடைய பெரிய நன்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடல்கள் வந்து அந்தோணிதாசன் சார் பாடினார். ஸோ ஒரு குறும்படத்துக்கு சார் வந்து பாடி கொடுத்தது அது பெரிய விஷயம். அந்த ரெண்டு பாடல்களுமே ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. வெள்ளை சட்டை போட்ட சாங்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சேன தொட்டு வச்ச சாங், ஸோ அதுவுமே ரெண்டு பாட்டுமே வேறு லெவலில் எல்லா பேருமே பார்த்து சொன்னது. ஸோ அதுக்கு சாருக்கு என்னுடைய ரொம்ப நன்றிகள். அதுக்கப்புறம் பாடல் ஆசிரியர் அழகுராஜன் அண்ணா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல் எழுதும் அவர் ஒரு ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த பாடலுக்கு வந்து ஜஸ்ட் அவர் ஒதுக்கிக்கிட்ட டைம் வந்து ஜஸ்ட் 10 minutes தான் சேன தொட்டு சாங்குக்கு ஒதுக்கிக்கிட்டு அவ்வளோ அழகாக நமக்கு எழுதி கொடுத்தாரு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் யாராவது ஒரு ஆளை மேபி மிஸ் பண்ணியிருந்தால் கூட நீ தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து இவ்வளோ பெருசாக இன்றைக்கி பேசப்படுது, நல்ல ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் மக்களிடமிருந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் வந்து ஹோல் டீம், நாட் ஓன்லி சின்னையா, அந்த ஹோல் டீமுக்கும் எல்லாருக்குமே ஒய் ஆக்சிஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் சார்பாக, சின்னையா மணிமேகலை மற்றும் சின்னையா சார்பாக என்னுடைய பெரிய நன்றி.